ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இன்றைக்கி April 7 ஜாக்கிசான் அவர்களுடைய பர்த்டே. ஏன்னா எந்த ஒரு பில்டப்பும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆல்ரெடி நம்ம ஜாக்கிசானை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு போன வருஷம் இதே நாள் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதோட வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறவங்க போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை தாண்டி ஜாக்கிசானோட லைஃப்பில் நிறையா அமேசிங் ஃபேக்ட்ஸ் மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 10 விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சிலது வந்துட்டு அவர் லைஃப் ஸ்டோரியில் இருந்தும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி இருக்கும். அதை தாண்டி கடைசியாக ஓகே 10 சொல்லணும், 8 ஃபேக்ட்ஸு. கடைசி 2 ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, அவர் தான் லைஃப்பில் நிறையா ஸ்டண்ட் பண்ணியிருக்காருல்ல, அதில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுபடியும் வந்து ப்ராசஸிங் பண்ணி ஒரு 2 ஸ்டண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை பற்றி பேச போகிறோம். செமையாக இருக்க போது ஒரு மாதிரி ஜாக்கிசான் லவ்வர்ஸ்க்கு வந்துட்டு ஜாக்கிசானை பற்றி சில பல தெரியாத விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நானும் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கடைசி அந்த கடைசி ஸ்டண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். செமையாக இருக்க போது பார்க்க ஆரம்பிச்சலாமா? நம்பர் 1, ஜாக்கிசான் பிறக்கும்போது அவங்க வீட்டில் சூழ்நிலை ரொம்ப வந்துட்டு மோசமாக இருந்துச்சு. எது எந்த இதில் சொல்கிறேன்னா, ரொம்ப வந்துட்டு பணம் கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. அதனால் அவர் பிறந்த உடனே அவரை வந்து யாருக்காவது வேலைக்கு வித்தரலாமான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஏற்பட்ட ஜாக்கிசானுக்கு அந்த ஒரு நிலமை சின்ன வயசில். ஸோ அப்படி இருக்கும்போது ஜாக்கிசான் பார்த்தீங்கன்னா பிறந்ததுமே ரொம்ப கொழுக்கு கொழுன்னு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ மாதிரி வந்துட்டு சைஸில் இருந்திருக்கிறாரு. யார் இந்த மாதிரி இந்த போய் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ஈஸியாக வாங்கிடுவாங்க அவங்கள. அப்படிலாம் பிளான் போட்டு கடைசியாக விற்கலான்னு போகும்போது ஒரு சில காரணங்கள் ஒரு சில விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் திருப்பியும் சரி வேணாம், இது நம்ம குழந்தை விற்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸே ஜாக்கிசானை வந்துட்டு திருப்பியும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஜாக்கிசான் ஒரு வேளை அப்படி போயிருந்தாருன்னா அவர் டெஸ்டினி மாறி இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜாக்கிசானோட பிறப்புலேயே இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இது வந்து ஃபேக்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா பற்றி பார்க்க ஆரம்பிப்புமே. ஜாக்கிசானோடைய அப்பா சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பையாக ஒர்க் பண்ணிருந்துருக்காரு. என்னடா அது படம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஸோ அவங்க அப்பா வந்து ஸ்பையி. இந்த பக்கம் அவங்க அம்மா என்னவா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சில அந்த பார்ட்டிஸ் சில படம் அந்த இதெல்லாம் பபுலாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து ஒரு பாடகியாக இருந்திருக்கிறாங்க. அது கூட சேர்த்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் விற்பாங்களே அந்த வேலையும் பார்த்துருக்குறாங்க. ஒரு மிஷனில் ஒரு இதில் வந்துட்டு எதர்ச்சியாக ஸ்பையானவங்க அப்பாவும் அந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட பாடகி ப்ளஸ் இந்த ட்ரக்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தவங்க அம்மாவும் எதர்ச்சியாக மீட் பண்ண, அதுக்கப்புறம் காதல் மலர்ந்து அந்த காதலின் பரிசாக ஜாக்கிசானும் வந்து பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கிசானோட அப்பா நிறையா இதில் வந்து குக்குன்னு கூட போட்டிருப்பாங்க. அது எப்படின்னா வந்து அவரோட ஸ்பையோட அடையாளத்தை மறைக்கணும் இல்லைங்களா, வெளியில் ஸ்பைன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்காண்டி ஏதோ ஒரு அந்த இதில் தூதரகம் நினைக்கிறேன், அந்த அம்பாசிடர்னு சொல்லுவாங்கல்ல, அம்பசியில் வந்துட்டு அவர் குக்காகவும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காரணும் ஒரு இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய அந்த சப்போர்ட் பண்ண கவர்மெண்ட் வந்துட்டு வீழ்ந்து வேறு கவர்மெண்ட் வர காரணத்தினால இவங்க அங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. ஸோ இதுதான் அவங்க அப்பா அம்மா பார்த்தா சின்ன ஒரு ஷார்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஜாக்கிசானில் மைண்டுக்கு என்ன வரும், ஸ்டண்ட்டு பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக வந்து வித்தியாலாம் காட்டுவார்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படி காட்டுற காரணத்தினால என்னமோ தெரியல, ஜாக்கிசானுக்கு இன்சூரன்ஸே வந்துட்டு எந்த கம்பெனியும் வந்து கொடுக்க முன் வரலையா. ஏன்னா எப்போ வேணால் கை கால் போகலாம், எப்போ வேணால் என்ன ஆகலான்னு வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் ஜாக்கிசானா சாரி அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஜாக்கி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருக்கும் அவருடைய அந்த ஒரு டீம்னு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த டீமுக்கு பேர் கூட இருக்குது சிங் கா பான் அப்படின்றது தான் அவருடைய அந்த ஒரு ஸ்டண்ட் யூனியன் வச்சுக்கலாம், ஜாக்கிசானுடைய அந்த ஸ்டண்ட் யூனியன். ஸோ அவரோட ஸ்டண்ட் யூனியன் இருக்கிற ஆட்களுக்கும் அவருக்கும் அவரே வந்து சொந்த செலவில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி அவங்க டீமில் யாருக்கா அடிபட்டுச்சுன்னா அவரே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கான செலவுகளையும் வந்துட்டு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காருன்றது ஒரு நல்ல ஒரு தகவல். 4வது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த டான்சர்ஸு இல்லை ஏதோ ஒரு ஆக்டர்ஸு யாராவது இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் சயின்ஸ் வச்சுருப்பாங்களே. இந்த கண்ணாலே பேசிப்பாங்க, இந்த கையால் ஆக்ஷன் காமிச்சு அவங்களுக்கு புரிஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஸ்டண்ட்டுக்குன்னு அவங்களோட குரூப்புக்குள்ளே பேசிக்கிறதுனே வந்துட்டு சில பல குரல்கள்லாம் எழுப்பி, இப்போ ஏதாவது ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஆக்ஷன் அதாவது டேக் போயிட்டு இருக்கும்போதே வந்து லைட்டாக இப்படி கை இப்படி அசைச்சா வந்துட்டு ஓகே ரைட் இப்போ அவர் அது பண்ண வரான், லைட்டாக ஏதாவது வந்துட்டு ஒரு சவுண்டு ஓ ஓன்னு ஏதாவது போட்டால் வந்துட்டு ஓ ஓகே அப்போ டபுள் கிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டண்ட்டுக்கான வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேசப்படாத பேச முடியாத வெறும் ஆக்ஷன்ஸாலேயும் லைக் சின்ன சின்ன சவுண்ட்ஸாலேயும் வந்துட்டு அவங்களே ஒரு லாங்குவேஜே க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இது வந்துட்டு லேட்டராக தான் தெரிய வந்திருக்கு. இது தெரிய வந்ததுக்கப்புறம் வா அப்படியான்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு வியக்கத்தக்கும் வகையில் வந்து இதுவும் வந்திருக்கு. 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கிசானை நம்ம நிறையா பார்த்துருப்போம். இவர் ஆ கிரேட் ஆ சம ஜாக்கிசானுக்கு பிள்ளையாக பிறந்துருக்கூடாதுன்னு யோசிப்போம்ல. ஆனால் ஜாக்கிசானோடைய பிள்ளைக்கு இது ரொம்ப வந்து ஒரு சோகத்தை தர வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஜாக்கிசானோட சொத்து கிட்டத்தட்ட $100 மில்லியன் மேலே நிறையா இருக்கும் சொல்லத்தாவில. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் சொத்து முழுவதையுமே ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டார்,
கிட்டத்தட்ட முக்காவாசின்னு சொல்லலாம், முழுவதும் சொல்ல முடியாது, முக்காவாசி முக்காவாசி வந்துட்டு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன என்னங்க உங்க உங்க பையனுக்கு பொண்ணுங்களாம் சொத்து சேர்த்துக்கலையா, எல்லாத்தையும் வந்துட்டு தான தர்மம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஜாக்கி தான் சொன்னது, என் பையனுக்கு வந்துட்டு தைரியம், அவனுக்குன்னு சில திறமெல்லாம் இருந்துச்சுன்னா அவனே வந்து சம்பாதிச்சு பொழைச்சிப்பான். ஒருவேளை அவனுக்கு தைரியம் துப்பு இல்லை இந்த மாதிரி புத்தியெல்லாம் இல்லைன்னா நான் சம்பாதிச்சு வச்சு நான் சேர்த்து வச்சதையும் அவனை சேர்த்து அழிக்க தான் போகிறான். அப்படி வேஸ்ட்டாக போகிறதுக்கு அது யாருக்காக போயிட்டு நல்லா நடக்கட்டுமேனு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ பாவம் ஜாக்கிஜானோட பையனால தான் வந்துட்டு என்ன போகுதுன்னு தெரியல. அதுக்கு கூட நிறையா வந்து சில டார்க்கர் ஃபேக்ட்ஸும் இருக்குது, அது எதுவும் வந்து சரி அதை நான் இதில் நம்ம பேசுவாங்க, தனியாக இன்னொரு வீடியோ நம்ம பேசுவோம். அடுத்த மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நோட்டில் இதை விட்டணும். ஆ ஓகே, அடுத்த மேட்ரு ஆறாவது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஜாக்கிஜானா நமக்கு எல்லோரும் என்னென்னு தெரியும், அவர் வந்து ஒரு செம்மையான ஒரு காமெடி ஆக்டர்லாம் செம்மையாக பண்ணுவார், ஸ்டண்ட்டெல்லாம் அவரே ஓனாக பண்ணுவார், ரொம்ப வந்து காமெடி இந்த ஸ்டண்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசாக வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி ஜாக்கிஜான் தான் என்னமோ சொல்லுவோம்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எத்தனை பேருக்கு தெரியும் ஜாக்கிஜான் ஒரு டேரக்டர்னு சொல்லிட்டு, ஓகே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது நான் ஏற்றுக்கிறேனே, எத்தனை பேருக்கு தெரியும் ஜாக்கிஜான் வந்து சினிமாட்டோகிராஃபியும் பண்ணுவார், டேரக்ஷன் பண்ணுவார், ரைட்டிங் பண்ணுவார், மியூசிக் பண்ணியிருக்காரு, ஆர்ட் டைரக்ஷன் பார்த்துருக்கிறாரு, அப்புறம் ஸ்டண்ட் கோஆர்டினேஷன் ஆஃபீஸர் எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட பாடமும் செஞ்சுருக்காரு, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு இவ்வளோ வருஷங்களில் 20 மேலே ஆல்பம்ஸ் எல்லாம் பாடியிருக்காரு நிறைய லாங்குவேஜஸில். ஸோ கிட்டத்தட்ட பன்முக திறமை கொண்டவர் தான் வந்து ஜாக்கிஜான். இந்த ஒரு இதுக்காக வந்து அவர் டைரக்ட் பண்ணி ரைட் பண்ணி அப்புறம் நிறையா அந்த சொன்ன லிஸ்ட்டு இதெல்லாமே பண்ண சைனீஸ் ஜோடியாக் அப்படின்ற படத்துக்காக இவருக்கு வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே படத்தில் ஒரே ஆள் இத்தனை ரோல் எடுத்து பண்ணது வந்துட்டு இவர் தான் உலகத்திலே. ஸோ அந்த ஒரு சாதனையும் ஜாக்கிஜான் அவர்களே சேரும். ஸோ யா, ஜாக்கிஜான் இஸ் நாட் ஓன்லி அண்ட் ஸ்டண்ட்டு ஆக்டரை தாண்டி இவ்வளோ வருஷங்களும் அவர் தெரிஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ வருஷம் சினிமாவில் இருக்கிறதும் வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. அடுத்த மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜாக்கிஜானோட லைஃப்பில் ரொம்ப வந்து முக்கியமான படம், அவர் வந்து உலக அளவில் வந்து எடுத்துகிட்டு போன படம்னு எதை சொல்லலான்னா ரஷ் அவரை சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ரஷ் அவர் படம் இனிஷியலாக ஜாக்கிஜானுக்கு வந்து பிடிக்கவே இல்லையா, அதை நடிக்கும்போது நான் கேட்காத இது நான் அதுக்கு தான் நடிக்கின்ற மாதிரி தான் நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த டைமில் அவர் கொடுக்கப்பட்ட சம்பளம் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால சரி அது இல்லைன்னா காசு அது வருது காசுக்காக நடிப்போன்னு நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவர் எதிர்பாராத விதமாக அந்த படம் தான் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு உலக அளவில் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூனே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ரஷ் ஓவர் 1, 2, 3 பார்ட்ஸ்லாம் வந்துச்சு, அது வேறு விஷயம். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட். அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, நம்மளால எத்தனை லாங்குவேஜ் பேசுவோம், 1, 2 மிஞ்சி போனால் 3. ஜாக்கிஜான் அவர்கள் கிட்டத்தட்ட 7 மேற்பட்ட லாங்குவேஜஸ் பேசுவார். ஸோ கிட்டத்தட்ட பேசுறத தாண்டி ஃப்ளூவண்ட்டாக வந்துட்டு எழுதவும் செய்வார்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன லாங்குவேஜ்னா மைண்டில் இல்லை நான் பார்த்து படிச்சிடறேன். ஸோ இங்கிலீஷு, ஜெர்மனு, கொரியனு, ஜாப்பனீஸு, மேண்ட்ரின்னு, அப்புறம் ஏதோ கேத்தனீஸு, தாய், அப்புறம் ஏதோ அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட லாங்குவேஜ் இத்தனை லாங்குவேஜ் பாருங்கள், இந்த லாங்குவேஜ் மைண்டில் நிற்க மாட்டேது 8 அவர் வந்து 8 மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ நாட் ஓன்லி ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, டப்பிங்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுறது, அப்புறம் வந்து மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்களா அதில், அது மாதிரி கிட்டத்தட்ட ஓவராலாக வந்துட்டு ஒரு அனைத்தையும் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் அத்தனையும் வந்துட்டு கரைச்சி குடிச்சிட்டு தான் ஜாக்கிஜான் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு இடத்துல இருக்கார். அண்ட் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அது இல்லை இல்லையா, 7, 8 சொல்லிட்டேனா. ஸோ ஐ திங்க் ஸோ. ஆ, ஃபைனல் பாயிண்ட் ஒன்று இருக்குது, இது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கிஜான் அவருக்கு தெரியும் அவருக்கு பெருசாக அந்த பயம்லாம் கிடையாது, ஸ்டண்ட்டுலாம் பயப்பட மாட்டார், ஆக்டிங்கும் பயங்கரமாக பண்ணிடுவார். ஸோ எந்த ஒரு தயக்கமும் இல்லை, ஒரு மாதிரி போல்டான பிரேவான ஆள்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஜாக்கிஜானுக்கும் ஊசி பயம் இருந்திருக்கு. நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் ஊசி போடுவோம்ல, அந்த இன்ஜெக்ஷன் பயம் ஜாக்கிஜானுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. ஸோ நிறையா ஸ்டண்ட் சீன் அப்போ அடிபட்டு அந்த ஸ்டண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குலாம் பயப்பட மாட்டாரான், ஓ அப்படியே தைரியமாக பண்ணி அடியெல்லாம் பட்டுரும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம், அவங்க போய் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட சரியாருன்னு சொன்னதுக்கப்புறம் ஊசியா வேணாமே நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்ற மாதிரி ஊசினா ரொம்ப பயந்த ஒரு ஆள் தான் ஜாக்கிஜான். அது கூடவே சேர்த்து இந்த பப்ளிக் ஸ்பீச்சஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேஜெல்லாம் பேசுகிறோம்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் பேசுறதுக்கு ரொம்ப வந்துட்டு கூச்சப்பட்டு அதுக்குங்க வேணாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்டேஜஸில் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டுருக்கார் இனிஷியல் டேஸில். அதுக்கப்புறம் நிறையா டாக்ஸ்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக்ட், ஐ திங்க் 8 நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்ம அந்த 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா வந்து ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்ற படத்தில் ஜாக்கிஜான் ஒரு மலையிலிருந்து ஒரு பறக்கிற இது அந்த பலூன் இருக்கு இல்லைங்களா, அந்த என்ன பலூன் இது இந்த கேஸ் பலூன் இருக்குல்ல பெருசாக பறக்குமே, அந்த பலூன் மேலே போய் தொப்புன்னு விழுவணும். சுருக்கமாக சொல்லணும்னா லிங்கா படத்தில் நம்ம தலைவர் பண்ணுவார்ல கிராஃபிக்ஸில் அந்த போய் பறந்தெல்லாம் விழுவார், அதை வந்து ரியலாக அந்த டைமில் ஜாக்கிஜான் பண்ணும், அதுதான் அவருடைய சீனே. இனிஷியலாக அந்த படம் பிளான் பண்ணும்போதே வந்துட்டு சரி ஓகே இதை நானே பண்ணிடுறேன் பக்காவாக பண்ணிடுறேன் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஷூட்டிங் டேவும் வருது,
அந்த அன்னைக்கு என்ன ஒரு லைட்டாக உள்குத்தாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்று அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப வந்துட்டு அதிகமாக வீச ஆரம்பிச்சிருக்கு. இதனால் காற்று தான் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஏன்னா அவர் குதிக்கிறாரு கரெக்டாக அந்த காற்றுக்கேற்ற மாதிரி தான் போய் அந்த பேராஷூட் மேலே லேண்ட் ஆகணும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. சின்ஸ் இப்போ அந்த காற்று வேகமாக அடிக்கிறதுனால அதிகம் பேலன்ஸ் பண்ணி தான் அவரும் குதிக்கணும். கிட்டத்தட்ட பெருசாக எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லை, இல்லாமல் இப்போ சீனுக்கு ரெடி ஆகுறாங்க. அவர் தான் காலில் அந்த சீனுக்கு தேவையான விஷயங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாரு. ஒரு மஞ்சள் கலரில் ஒரு இது இருக்கும், அந்த ஒரு ஸ்னோ மாதிரி, அந்த என்னது ஸ்னோ இல்லை புகை வர மாதிரி இருக்கும், அதெல்லாம் போட்டுக்கிறாரு. போட்டுட்டு டேக் ரெடி அப்படின்றாங்க. தலைவன் மேலேருந்து ஒரே குதி குதிச்சு வந்து கிட்டத்தட்ட அந்த இப்போ அந்த பலூன்லாம் கேஸ் பலூன் நோக்கி போயிட்டுருக்காரு. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த காற்று ரொம்ப வேகமாக இருந்துச்சுங்களா, அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு வழியாக எல்லோரும் வந்து பயந்து இருந்திருக்காங்க, பட் இருந்தாலும் சேஃபாக அந்த பலூன் மேலே லேண்ட் ஆகி அதுக்கப்புறம் அவரால் லேண்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக உள்ளே போக முடியல. அந்த கேஸ் பலூன் கீழே ஒரு கூட மாதிரி இடம் இருக்குங்களா, அதான் நின்றுருப்பாங்க. அந்த இடத்துக்கு போக முடியல. அதுக்கப்புறம் அது இதுன்னு பண்ணி கயிறுலாம் பிடிச்சி உரப்புலாம் போட்டு இழுத்து ஃபைனலாக தலையை உள்ளே போய் லேண்ட் ஆகிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த பலூன் லேண்ட் ஆகுது, ஹோல் அந்த மொத்த செட்டுமே வந்து பயங்கரமாக வந்துட்டு கை தட்டி கரகோஷம் போட்டு சூப்பராக பண்ணுது. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மறக்க முடியாத ஸ்டண்ட்டு. த ஃபைனல் ஸ்டண்ட்டு த எபிக் ஷோ டவுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு இதாகவே இருக்கும். நான் சீனாவே சொல்கிறேன், அவர் சொல்லியிருக்க ஒரு இன்டர்வியூவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போலீஸ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம், அந்த படத்தில் வர்ற ஒரு ஸ்டண்ட் சீன் தான் அது. ஒரு நல்ல ஒரு மால் மாதிரி ஒரு செட்டப்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்துட்டு என்ன சீன்னா, ஜாக்கி சான் இப்போ வந்து ஒரு செவர் மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும், அதில் ஏறி நின்று ஒரு கம்பி மாதிரி இருக்கும், மேலேருந்து ஒரு 3-4-5 ஃப்ளோர்ஸுக்கு மேலே இருக்கும், அங்கேருந்து அந்த கம்பியில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு சருன்னு கீழே வரணும். கேட்க சிம்பிளாக தானே இருக்குது, என்ன அதில் மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பி ஃபுல்லாக லைட்ஸால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுல்லாக லைட்ஸு. ஸோ அப்புறம் மேலேருந்து கம்பியில் கீழே வர 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 அந்த எல்லா லைட்டையும் அவன் மேலே வந்து அடிபட்டு அந்த கிளாஸஸ் எல்லாம் அவர் மேலே வந்து இதாகி அப்படியே வந்து கீழே வந்து லேண்ட் ஆகணும். அவங்க கீழே லேண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் இல்லை, ஏதோ ஒரு பெட்டோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பஞ்சு மத்தியெல்லாம் கிடையாது. கீழே வெறுமனே அந்த என்னது அந்த சாக்லேட்லாம் இருக்கும் இல்லைங்களா, கேண்டீஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கேண்டீஸ் இருக்கிற ஒரு சின்ன ஒரு வண்டி மட்டும் இருக்குது, அவ்வளோதான். எங்கேயாவது ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உயிருக்கான ஆபத்துகள் நிறையா விதத்தில் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை அவர் மேலேருந்து வரும்போது கரண்ட் ஏதாவது வந்து மிஸ்லீடாக ரொம்ப அடிச்சிச்சுன்னா பட்டுனவர் வந்து அந்த புடியை விட்டுருவார். ஸோ வேற எங்கேயும் போய் விழுக்கும் வாய்ப்பு இருக்குது. கீழே விழும்போது வெறுமனே அந்த கேண்டீஸ் இருக்கிற அந்த காட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ப்ராப்பராக அதாவது வேற எங்கேயும் நவுந்து இருந்துச்சுன்னா அதுவும் வாய்ப்பு இருக்குது. இத்தனை ஓடிக்கிட்டு இருக்குது, இதுக்கு நடுவில் ஜாக்கி சான் வராரு. ஜாக்கி சான் எந்த மைண்ட் செட்டில் இருந்திருக்காருனா, அவருக்கு ரொம்ப டே நைட்டாக ஷூட் போயிட்டே இருந்திருக்கு, பகலில் நடிக்கிறது நைட்டு போய் டேரக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ராத்திரி பகலில் ஒர்க் பண்ணிருந்துருக்காரு. உடம்பு வேறு சரியில்லை, ஒரு ஃபீவர் வேறு அந்த டைமில். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபைனலாக எல்லா சீனும் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த அவர் குதிக்கிற சீன் வந்து ஷூட் பண்ணுறாங்க. இவர் மேலே போகிறாரு கரெக்டாக அந்த கரெக்டாக அந்த குதிக்கணும் இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்லெஜ் மேலே நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப பயம் இருக்குது, இதை நம்ம பண்ணிடுவோமா, எப்பட்றா குதிக்கிறது, அங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது, இதை நம்ம குதிச்சா பழைப்போமா இல்லை செத்துக்கிட்டு போயிடுவோமா அப்படின்னு நினச்சி ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி வே தூத்திட்டுருக்கு. பார்த்தா அவருக்கு மேலேருந்து ஏதோ தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தான் வே தூத்துது, மேலே என்ன தண்ணி சொட்டுதுன்னு மேலே போய் பார்த்தா மேலே கேமராமேன் வந்துட்டு கேமரா வச்சுட்டு இப்படியே வே தூத்து அவர் அப்படியே வெயிட் பண்ணிருந்துருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக அவர் மேலே வெயிட் பண்ணிருக்கிற போல் இவரும் வந்துட்டு என்னப்பா வேத்துலாம் ஊற்று துறச்சிக்கோ ரெடியான்னு கேட்டேன், நான் ரெடி பாஸ் நீங்கள் எப்போ ரெடினாலும் போயிடலான்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து சொல்ல, இங்கே ஜாக்கி சானுக்கு திருப்பும் 2 மனசாகவே இருக்குது, குதிக்கணுமா வேணாமா போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஃபைனலாக கீழே இருக்க அந்த ஸ்டண்ட்டு அந்த கோர்னர் இருப்பார் இல்லைங்களா, அவர் கேட்குறாரு அங்கேருந்து என்னப்பா ஜாக்கி நம்ம போகலாமா ஆக்ஷன் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது ஜாக்கி சானும் வந்துட்டு அவர் வாய் திறந்து சொல்லாமல் அவங்க திருப்பி ஒரு ஒரு கோட்லாம் வச்சுருக்காங்க, அதை அவர் பண்ணார்னா அவர் டேக் போகலான்னு அர்த்தம். அந்த மாதிரி அவரும் வந்து சிக்னல் கொடுக்க இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் சொல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 15 கேமரா நினைக்கிறேன். அந்த டைமில் 15 கேமரா வச்சு ஒரு சீன் ஷூட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட வந்து அந்த ரீலும் பார்த்தீங்கன்னா 400 அடி ரீல் தான் இருந்திருக்கு. ஸோ இதனால் என்னென்னா வந்து இப்போ இருக்கிற மாதிரி நம்மளால் வந்துட்டு ரீடேக் போகலாம்ப்பா திருப்பி 1 மார் போகலான்றலாம் போக முடியாது, ஏன்னா வந்துட்டு 400 அந்த ரீல் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோ முடிஞ்சது கான்ன்ற மாதிரி தான். ஸோ இந்த டேக்கில் ஜாக்கி சான் கண்டிப்பாக குதிச்சே ஆகணும். ஸோ இந்த டேக் ஆக்ஷன் சொல்கிறாங்க, மேலே கேமராவை ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கீழே அதோட சேர்த்து 15 கேமரா ஓடுது. இப்போ ஜாக்கி சான் மனசில் வந்து ஒன்றே ஒன்றுறான், குதிச்சிடுறான் கைப்புள்ளன்ற மாதிரி அந்த ஸ்டேஜிலேருந்து ஒரே தாவு தாவறாரு. தாவணும்னா எல்லா கேமராவும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு மேலேருந்து சட சர சர சரன்னு சொல்லிட்டு அந்த கம்பிகள்லாம் வந்து ஒயர் அந்த லைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே உடச்சு விட்டு சரன்னு கீழே வந்துட்டுருக்காரு. இப்போ தான் ஜாக்கி மனசுக்கு திருப்பி இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, என்ன மேட்ருனா இனிஷியலாக அந்த லைட்ஸ்க்கெலாம் பவர் சப்ளை தருவோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு பேட்டரியிலேருந்து கொடுத்துடலாம், ரொம்ப ரொம்ப மெயின் சோர்ஸ்க்கெலாம் போவான் அவரால் ரொம்ப வோல்டேஜுக்கு வரப்போகுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து அந்த மொத்த லைட்டுக்குமே அவங்க வச்சுக்கிற அந்த பேட்டரியிலேருந்து போதிய அளவான ஒரு எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியாத காரணத்தினால அந்த என்டையர் மாலோட மெயின் எலக்ட்ரிசிட்டிலேருந்து கரண்ட் கொடுத்துருக்காங்க அந்த இதுக்கு. இது அப்புறமா தான் ஜாக்கி சான் தெரிய வருது, இதெல்லாம் மைண்டில் ஓடுது, எங்கடா இப்போ மெயினில் தான் கொடுத்துருக்கீங்க மொத்தமாக ஷாக் அடிச்சுனா பட்டுன்னு போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கு, இருந்தாலும் கரெக்டாக கரெக்டான்னு சொல்லி கீழே வந்துட்டே இருக்காரு. ஃபைனலி
கீழே சேஃபாக அந்த சாக்லேட் அந்த குவியலில் லேண்ட் ஆகி தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு முடியல, சீனை முடிக்கிறாரு. வந்துட்டு சீன் அது ஹா ஹூன் ரெண்டு சண்டைலாம் போட்டுட்டு கட் சொன்னதுக்கப்புறம் கத்துறாரு, வா பண்ணிட்டான்டா நான் வாடுறா, நான் யாரா வேற ஆள்றான் ஆண்டு பெரிய ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் கத்த. அந்த செட்டே திருப்பியும் வந்துட்டு கை கத்து, ஆ ஜாக்கி சூப்பர், நீங்கள் தான் ஸ்டாரு சமன் சொல்லிட்டு அதெல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஷூட் முடியுது. முடிக்கும்போது எல்லோரும் லைட்டாக அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சூப்பர் மேன் யூ ஆர் த மேன் யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஜாக்கி வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது, பெருசு என்னால் என்ன வேணால் பண்ண முடியும், நான் வந்து ஒரு சூப்பர் மேன் அப்படின்ற மாதிரி அவரும் நினச்சிக்கிறாரு. ஸோ அதே நோக்கத்தில் நான் சொன்னலிங்களா, காலைல ஒரு ஷூட்டிங்கு நைட் ஒரு ஷூட்டிங் போகிறான்னு சொல்லிட்டு இப்போது அடுத்து காரில் போயிட்டுருக்காரு நைட் ஷூட்டிங்கு. ஓ அந்த நைட் ஷூட்டிங்கு போனால் அவர் கேரவனில் உட்காந்துட்டுருக்காரு, கூப்பிட்றாங்க அந்த பக்கம், ஜாக்கி வாங்க நம்ம வந்து டேக்கு போகலான்னு கூப்பிடும்போது அவரால் லிட்ரலாக அவர் கையை நவுத்த முடியா, உடனே புரியல என்ன இப்போ தான் நான் அவ்வளோ பண்ணிட்டு வந்தேன் நான் பெரிய ஆள்னு நினச்சேன், என்ன என்னால் கை கூட நவுத்த முடியும்னு சொல்லிட்டு அப்படியே கை நடுக்கத்தோடு அப்படியே வந்துட்டு இந்த டோர் பக்கம் போயிருக்கு. சுத்தமாக வந்துட்டு ஃபுல் எனர்ஜியும் போயிடுச்சு தலைவனுக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆக ஆரம்பிக்குது, அந்த குதிச்ச ஒரு வேகத்தில் குதிச்ச வெறியில் அந்த சந்தோஷத்தில் வந்துட்டு அவருக்கு அதெல்லாம் தெரியல போல். எப்போவுமே இருக்கும் இல்லைங்களா, உளுந்தோன்னா நமக்கு வலிக்காது, உளுந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வலிக்கும். அது மாதிரி வந்துட்டு அங்கே போகும்போது தான் என்ன கை உதறது காலெலாம் உதறது மயக்கமாக வருதுன்னு சொல்லி கீழே இறங்கி நின்றுருக்காரு. நின்று கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஆள் வந்துட்டு அப்படியே பொத்துன்னு மயக்கம் விழுந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்தா கையில் ஃபுல்லாக சிராய்ப்பு, உடம்பு ஃபுல்லாக கீச்சு, கிட்டத்தட்ட இங்கே எழும்பலாம் ரெண்டு மூணு உடஞ்சி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சர்விக்கல் போனால் அங்கே ரெண்டு கிராக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறையா இதுங்கள அந்த ஸ்டண்ட்டில் வந்து ஆயிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் லேட்டரான வந்து ஜாக்கியே தெரிஞ்சிருக்கு, அப்படியா நான் கூட விழுந்து ஒன்றும் ஆள் நினச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படி. ஸோ இதுதான் ஜாக்கி தானுடைய நான் கவனிச்சதில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஸ்டண்ட்டோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ யா தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்றைக்கி ஜாக்கி சானுடைய 10 சில அமேசிங் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். மீண்டும் சொல்கிறேன், நம்மளோட அந்த சேனலில் ஆல்ரெடி ஜாக்கி சானை பற்றின அந்த கதைகளை வந்துட்டு போன வருஷம் இதை நாள் போட்டிருப்போம். ஸோ அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ பார்க்கணும்னு தோன்றுறவங்க எடுத்து பாருங்கள். யா தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களுக்கு நாளை மற்றும் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.